கண்ணா கவனி, 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன. 2 கம்பம் இருக்குது. எத்தனை எத்தனை மீட்டர்ல? 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரம் உள்ள முதல் 2 கம்பம் வைக்கலாம். படம் வரையணும் எப்பவுமே, அதுதான் பரவாயில்ல. இது 6 மீட்டர்னு வச்சுக்கலாம், சரியா? அடுத்தது 11 மீட்டர்ல இன்னொரு கம்பம் எவ்வளவு? 11 மீட்டர். ரைட்டா? அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க? அவற்றின் அடிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 12 மீட்டர். இங்க இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம், சரிங்களா? தூரம் எவ்வளவு? 12 மீட்டர். எவ்வளவுடாக்கனா? 12 மீட்டர். இது எவ்வளவு? 6 மீட்டர். இது எவ்வளவு? 6 மீட்டர். இது வந்து என்னது? 11 மீட்டர். இது எவ்வளவு? 12 மீட்டர். ரைட்டா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க எனில், அவற்றின் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. அவற்றின் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. அப்ப உச்சி இல்லைன்னா எது ரெண்டுக்கும்? பாருங்க இங்க இந்த ரெண்டும், ரைட்டா? அந்த பச்சை கலர்ல போட்டிருக்கிறேன் கோடு. இந்த ரெண்டும், இந்த நீளம் கேக்குறாங்க, உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு அதான் கேக்குறாங்க, சரியா டாக்கண்ணா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க இதுல. இந்த இடத்துல ஒரு கோடு போடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு கோடு போடலாம், ரைட்டா? இந்த இடத்துல ஒரு கோடு. இப்படி ஒரு கோடு போடுங்க. இப்ப இது 12 சென்டிமீட்டர் அப்படின்னா, அப்ப மேல அந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற கோடு எத்தனை மீட்டரா? சென்டிமீட்டர், சாரி, 12 மீட்டர். இது 12 மீட்டர்னா இதுவும் எத்தனை மீட்டர் தான்? 12 மீட்டர் தான். இது என்ன கோணம்? செங்கோணம். இது என்ன கோணம்? செங்கோணம். புரியுதாடி கண்ணு? இது 6 மீட்டர், இது 12 மீட்டர். அப்ப இந்த பக்கம் என்னவா இருக்கும்? இதுவும் 6 மீட்டரா தான் இருக்கும். இது ஃபுல்லா 11 மீட்டர். அப்ப இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவுன்னு பாக்கணும். இது எவ்வளவு? 11 - 6. 11ல் 6 போச்சுன்னா எவ்வளவு? 5. இது எத்தனை மீட்டர்? 5 மீட்டர். புரியுது அடிக்கணும். இது எவ்வளவு? 5 மீட்டர். இது எவ்வளவு? 12 மீட்டர். அப்ப இதை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி? பிதாகரஸ் தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஒரு செங்கோண முக்கோணத்தில், இங்க செங்கோணம் போட்டிருக்கிறோமா? போட்டிருக்கோமா? பொல்லியா கண்ணு? சிலர் பேர் கொடுக்குறீங்க, பேர் கொடுத்தாலும் தப்பு இல்ல, ஆனா பேர் கொடுத்தா ரொம்ப டைம் எடுக்கும், அதனால நான் பேர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா? இல்ல மிஸ், நாங்க பேர் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா தாராளமா கொடு, புரியுதுங்களா? ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப இது செங்கோண முக்கோணம், இது 12, இது என்னது? கர்ணம். இது என்னது? கர்ணம். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? கர்ணத்தின் வர்க்கமானது. புரியுதா? கர்ணம்ன்றது என்ன? இந்த பச்சை கலர் கோடு. அதானே கேட்டிருக்கிறாங்க. என்னது? அவற்றின் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. கர்ணத்துக்கு பதிலா என்னன்னு எழுதலாம்? தொலைவு. இது அப்ப தொலைவு. புரியுதா? தொலைவோட வர்க்கம் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 5 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர். புரியுதா? 5 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. 12 ஸ்கொயர் எவ்வளவு? 144. எப்படி? 12 × 12 2 2 4. 2 2 கூட்டினா 4, 1 1 144. ரைட்டா? இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு வருது? 5 4 கூட்டினா 9, 2 4 கூட்டினா 6. அதுக்கப்புறம் என்னது? 1, சரியா டாக்கண்ணா? அதுக்கப்புறம் என்ன? அது 169. எது? தொலைவின் வர்க்கம். இது என்ன? தொலைவின் வர்க்கம். அப்ப தொலைவு என்ன? ஈக்குவல் டு √169. வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு? 13 மீட்டர். இது எவ்வளவு டாக்கண்ணா?
13 மீட்டர். இது எப்படி மிஸ் நம்ம வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 13 வாய்ப்பாடு, 13 × 13 ரைட்டுங்களா, 13 × 13 169 இல்ல அப்படின்னா நீள்வகுத்தல் முறையில கண்டுபிடிங்க, 169 கடைசியில இருந்து 2 எடுக்கணும். இப்ப என்ன வரும், ஓரோன் ஒன்னு டைரக்டா தெரியாதவங்க, ஆனா நான் சொல்லியிருக்கேன் 20 வரைக்கும் மனப்பாடமா தெரியணும்னு. அதுக்கப்புறம் என்னது, இதை எதால பெருக்கணும், 2 பெருக்கணும். அப்ப 2 ரைட்டா, ரைட் இல்லையா, எதை இறக்கணும் நம்ம, இது 2 இறக்கணும், 69 இறக்கணும். இப்ப இங்க பாருங்க, இங்க 3 இங்க 3, அப்ப 3 × 9 = 3 × 6 வந்துருச்சா, 13 வர்க்கமூலம் வந்துருச்சா வரலையா, புரியுதா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா. அதனால இந்த வகுத்தல் முறையிலயும் நீ வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ரைட்டா, ஏற்கனவே எப்படி வந்து எளிமையா வர்க்க எண்கள் எழுதணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்க, அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோ. இல்ல மிஸ், நான் வந்து இது வந்து பேர் வச்சுதான் செய்வேன் அப்படின்னா தாராளமா பேர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கலாம், இதுக்கு ஏ பி, இதுக்கு என்ன கொடுத்துக்கலாம், சி டி, இங்க என்ன கொடுக்கலாம், ஏஇ, புரியுதுங்களா. அப்ப இது என்னது, ஏசியா, தொலைவுன்றதுக்கு பதிலா நீ என்ன எழுதிக்கலாம், வேற கலர் என்ன எழுதிக்கலாம், ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு வரும், வேற ஒண்ணும் கிடையாது, ஏசி. இங்க என்ன வரும், இது பச்சை கலர் எடுத்துக்கலாம், இங்க என்னன்னு வரும், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு வரும், புரியுதுங்களா, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு எதனுடைய ஸ்கொயர், சிஇ ஸ்கொயர், புரியுதா, என்னது சிஇ ஸ்கொயர், இங்க போட்டா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் பிளஸ் இஏ ஸ்கொயர், சிஇ எவ்வளவு 5 ஸ்கொயர் பிளஸ் இஏ எவ்வளவு 12 ஸ்கொயர், புரியுதுங்களா. இப்ப என்ன வரும், 25 × 144 = 169 தேர்ஃபோர் ஏஇ ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு என்னது, √169 × 13 மீட்டர். பிடி சமம் ஏஇ, பிடி சமம் ஏஇ, அதனால இது எத்தனை சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். பேர் வச்சு செய்யணும்ன்றவங்க இதை தாராளமா இப்படி பேர் வச்சோ நீங்க செய்யலாம், ஆனா பேர் இல்லாமயே செய்யலாம் தாராளமா, ஏன்னா பேர் வச்சு அதை எழுதி அதெல்லாம் பண்றதை விட இது ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா, புரியுதோ புரியலையா, ரொம்ப எளிமையா வேகமாவே செய்ய முடியும். 6 12 உடனேயே இங்க புரிஞ்சிடும். அப்ப இது ஒரு கோடை போட்டினா 5 5 12 வாயிலேயே கணக்கு செஞ்சிடலாம், 12 ஸ்கொயர் எவ்வளவு, 144, 5 ஸ்கொயர் எவ்வளவு, 25, 144 × 25 இந்த கூட்டுறது மட்டும்தான் இங்க வேலை, வேற எதுவுமே கிடையாது, கூட்டுறது மட்டும்தான் வேலை, மத்த எந்த வேலையுமே கிடையாது, புரியுதாடா கண்ணா, செஞ்சிருவீங்களா, அதனால பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இது செஞ்சிருக்கணும், சரியா.